ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபாதில் கிரியேஷன்ஸ். 10 மினிட்ஸில் மெஹந்தி எப்படி போடுறதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ நான் மெஹந்தியை இந்த இடத்துலேருந்து போட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன் இந்த பர்டிகுலர் இடத்துலேருந்துன்னு சொன்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா வரும், எவ்வளோ லென்த் போடலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா, இல்லை அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாமா அப்படின்ற ஒரு ஐடியாக்காக நான் இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அதாவது வாட்ச் கட்டுற இடத்துலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். மெஹந்திக்கு வந்து கர்வ்ஸ் ரொம்ப முக்கியம். கர்வ்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மெஹந்தி நல்லா நீட்டாக இருக்கும். இது ஒரு சிம்பிளான டிசைன் தான் ஃபார் த பிகினர்ஸ். நான் இதை வந்து ஒரு ஃப்ளாராக மாற்றுறேன். இப்போ நான் ஏற்கனவே போட்ட ஃப்ளாரை தான் ரிப்பீட் பண்ணுறேன். சேம் கர்வ்ஸ், சேம் ஃப்ளார். இப்போ ரெண்டு ஃப்ளவர் போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கு மேலே ஒரு மாங்காய் டிசைன் போட்டிருக்கேன். இப்போ இந்த மாங்காய் டிசைனுக்குள்ள ஒரு கர்வ்ஸ் மாதிரி போட்டு ஃபில்லப் பண்ணுறேன். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா புரியும், ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ஃபிங்கர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிசைனோடைய லென்த்தை கம்மி பண்ணுறேன். எண்டிங் பண்ணுற இடம் கொஞ்சம் கர்வ்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா லுக்காக இருக்கும். இப்போ நான் ஜிக்ஸாக் டிசைன் ட்ரை பண்ணுறேன். ஜிக்ஸாக் மாதிரி ஸ்கொயர் போட்டிருக்கேன். அதுக்குள்ள அந்த லைனில் டச் ஆகாமல் டாட்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிடுவேன். இப்போ நான் இந்த டிசைனை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு பிகினர்ஸ்க்கான வீடியோ தான். இந்த லைன்ஸ், கர்வ்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரைட்டாக வந்துருச்சுண்டா உங்களோட மெஹந்தி நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ இது உள்ள நான் ஸ்கொயர் மாடல் ட்ரை பண்ணி ஃபில்லப்ஸ் பண்ணிருக்கேன். எண்டிங்கில் நீங்கள் ஸ்கொயர் மாடல் போட்டிங்கன்னா நல்ல லுக் இருக்கும். அதனால் நான் ட்ரை பண்ணுறேன். இப்போது மெஹந்தியோட அவுட்டர் பார்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு ஃப்ரெஷ் கோன் எடுத்துக்கிட்டு உள்ள ஷேடிங் பண்ணுறேன். எல்லா ஃப்ளவர்ஸ்க்கும் ஷேடிங் கொடுக்குறேன்.
ஃப்ரெஷ் கோன் யூஸ் பண்ணிங்கன்னா ஷேடிங் நீட்டாக இருக்கும். இப்போது அரபி டிசைனுக்கு லுக்கு கொடுக்கறதுக்காக எங்கெங்கே எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கோ அங்கெல்லாம் நான் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கிறேன். அரபிக் டிசைனுக்கு நெயில் மட்டும் ஃபில் பண்ணிங்கன்னா நல்லா லுக் இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லி நான் இப்போ ஹாஃப் நெயில் ஃபில் பண்ணுறேன். இது கூட நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், லுக்காக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக 10 மினிட்ஸ்குள்ளேயே நான் மெஹந்தி போட்டு முடிச்சிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.